ஹலோ, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, பட் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து கொஸ்டின் டஃப்பாக இருந்ததுனால கண்டிப்பாக கரெக்ஷன் பேப்பர் வேலிடேஷன் பண்ணுற இடத்துல அவங்களுக்கே தெரியும் கொஸ்டின் வந்து டஃப்னு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க அந்த டஃப்பான செக்ஷன் எல்லாத்துலையுமே. ஸோ அதனால் பேனிக்காக வேணா, கரெக்ஷன் வந்து ரொம்பவே லிபரலாக தான் நடக்கும், நார்மல் கரெக்ஷன் தான் நடக்கும், ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் இருக்காது. ஸோ பேனிக்காக தேவையில்ல. அண்ட் நிறைய பேர் வந்து பயத்தில் இருப்பீங்க, ஸோ தமிழ் கஷ்டமாக இருந்துச்சு, அடுத்து நடக்கக்கூடிய இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே டஃப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது, அது வந்து லாங்குவேஜ் தானே அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து டஃப்பாக எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. அதாவது எப்படின்னா, லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து கஷ்டமாக கேட்டுருவாங்க, ஆனால் மேஜர் எக்ஸாம்லாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய தடவை நடந்திருக்குது. நம்ம நம்புவோம் கண்டிப்பாக வந்து ஈஸியாக வரும்னு. ஓகே, இப்போ தமிழ் டஃப்பாக வந்துருச்சு, அப்போ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு அதை விட கொஞ்சம் எப்படி வந்தாலும் ஓகே, அதை விட டஃப்பாக இருந்தாலும் சரி இல்லை அதை விட ஈஸியாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு மிக முக்கியமான கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன பேராகிராஃப் கேட்டிருக்காங்க, அப்ரிசியேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒன் வேர்டை பொறுத்தளவில் தமிழில் வந்து நம்ம ஒரு மூணு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுலேருந்து நிறையா கொஸ்டின் வந்து ஒன் வேர்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஒன் வேர்டுக்குலாம் வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கள். இதே மாதிரி நான் அடுத்தடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் இன்னைக்கு நைட் அப்படி இல்லாட்டி நாளைக்கு காலையில் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து படிக்கலாம். ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஒன் வேர்டை பொறுத்தளவில் நான் மறுபடியும் சொல்கிறது தான், 20 ஒன் வேர்டில் 15க்கு மேலே கரெக்டாக எடுத்து பாருங்கள். ஒன் வேர்டுக்கான மெட்டீரியல் அண்ட் மா இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான மெட்டீரியல் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 20 ஒன் வேர்டு என்னென்ன சினானிம்ஸ் ஃபஸ்ட் மூணு கேட்பாங்க, அதுக்கான புக் பேக்கிலோட எல்லாத்தையும் நல்லா பார்த்து ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு ப்ரோஸ்லேஷனுக்கு பின்னாடி இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆண்டனிம்ஸ் மூணு கேட்பாங்க, அப்புறம் வந்து கிளிப்பிங் வேர்ட்ஸு, பிளெண்டட் வேர்ட்ஸு, ஃப்ரேசல் வெர்பு, ரிலேட்டிவ் ப்ரொனவுனு, ஸோ சிலபிஃபிகேஷன், ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அண்ட் அப்ரிவேஷன்ஸ், அக்ரைம்ஸ், காம்பவுண்ட் வேர்டு, ஸோ இதெல்லாம் ஃபிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நாலு கொஸ்டின் மேக்ஸிமம் நாலு கொஸ்டின் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துடும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கோன் அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர், பாருங்கள் பட் தட்ஸ் கோன் சன். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் வந்து அதிலே கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அடுத்து செகண்ட் லைன், எக்ஸ்பிளைன் த செகண்ட் லைன், செகண்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹூ இஸ் ஏ ஜாக்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பிக் ஒன் த ரைமிங் வேர்ட்ஸ், பாருங்க ஒன்று ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்துருச்சு. ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக எழுதிடலாம். ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீமு, அலிட்ரேஷன் வேர்டு கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சே டேரெக்டாக கேட்பாங்க, அந்த மாதிரி பாருங்கள். அடுத்து ஹூ ஆர் தே கேட்டிருக்காங்க, தே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை வச்சு மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அதிலே இருக்கும், செகண்ட் கொஸ்டின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக இருந்தால் நம்ம எழுதணும், இல்லாட்டி அதுக்கும் மேக்ஸிமம் ஆன்சர் அதே இருக்கும். வாட் ஆர் தே டூயிங், அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள் விச் தே மேட் அது சொல்லியிருக்காங்க, பாருங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இங்கேயும் கேட்டிருக்காங்க. அண்ட் அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க, பாருங்கள் அலிட்ரேஷன் நீங்கள் வந்து எழுதுறீங்க, வெரி ஃபுட் எஃப்ல ரெண்டு தான் ஆரம்பிச்சிருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து அலிட்ரேஷன் வரும், ஸோ அதை வந்து எழுதிருவீங்க. அதனால் வந்து அலிட்ரேஷனோட எஃப்ல ஆரம்பிச்ச எல்லாத்தையுமே எழுதிட்டீங்கன்னா தட் இஸ் அலிட்ரேஷன். அடுத்தது பாருங்கள், டூ வி அடோர் கேட்டிருக்காங்க. அடுத்து வேல்யூ ரெஸ்பெக்டட் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இங்கே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே எழுதிடலாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன வந்திருக்குங்கிறது. அடுத்து இங்கே கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் ஆன்சர் அதிலே இருக்கும், ஸோ இதை வந்து அட்டன் பண்ணிடுங்க. அண்ட் இஆர்சி கொஸ்டின் அடுத்து, ஓகே இது ஆக்டிவாஸ் பாசிவாஸ் டேரக்ட் ஸ்பீச் ஆக்டிவாஸ் பாசிவாய்ஸ் சேஞ்ச் இன் டு ஏ சிம்பிள் சென்டென்ஸ் சேஞ்ச் த வாய்ஸ், ஓகேங்களா எல்லாமே கேட்டுக்கோங்க. அப்போ இது என்னது பாருங்கள், சில நேரத்தில் ஆக்டிவாஸ் பாசிவாஸ் 30th கொஸ்டின் கேட்டு வந்து யூசிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒன் வேர்டில் கேட்கறது, பட் அதை இங்கே யூஸ் பண்ணி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட கேட்கலாம். இதுக்கான ஃபுல் ஆன்சர் கீ, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃப் லிங்க் இருக்கும் நம்ம வெப்சைட்டில், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இதுதான் இஆர்சி. இஆர்சியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து லைன், இப்போ இந்த கீவேர்ட்ஸ் இருக்கும் ஹியூமன் லா அப்படின்னு வந்துச்சுனாவே அது என்ன போயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் வச்சு இந்த வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து இந்த போயம் தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் ஒரு மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில், அதை பார்த்துக்கோங்க. இஆர்சியை பொறுத்தளவில் போயம் போயட் எழுதிருங்க அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ரெஃபரன்ஸு காமனாக படிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியாக படிக்காமல், இந்த லைனுக்கு தனியாக, வேறு லைனுக்கு தனியாக, அந்த மாதிரி படிக்காமல். ஸோ ஒரு யூனிட்னு ஒரு ஒரு போயம் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஒரு போயத்துக்கு காமனாக ஒரு இஆர்சி அண்ட் சாரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க கான்டெக்ஸ்ட், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மினி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான மினி மெட்டீரியல், கல்வி மினி மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது, நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து பாருங்கள். அந்த மினி மெட்டீரியல் இருந்தால் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. அந்த மினி மெட்டீரியலில் ஆன்சர் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கொடுக்குற கீ ஆன்சர், அந்த ஒன் லைன் ஆன்சர் தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பாருங்கள், பை சார்ட்டு, பேர் சார்ட்டு அந்த மாதிரி கொடுத்து கேட்பான்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்துங்க என்ன சொல்லுங்க, ஸ்டடி த ஃபாலோவிங் கிராஃப் இஸ் தி கிவன் டீடைல்ஸ் அண்ட் இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஃபேமிலி ரேட் 3 செகண்ட், ஓகே இது
இந்த இதை படிச்சு இதை பத்தி நீங்க ஒரு 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். கவர்மெண்ட் ஆன்சர் கீழே எப்படி இருக்கும்னா, இதுக்கான கரெக்டா 3 சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் வித் மிஸ்டேக் சாரி வித்தவுட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 3 மார்க் கொடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நீங்க 3 பாயிண்ட் கரெக்டா எழுதினா போதும். அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங்க இங்க இருந்து பார்க்க கரெக்டா தெரியல. டான்ஸ்டு பிரேஸ் ஐட்டம்ஸ் அண்ட் ஹோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், அது நிறைய இது கேட்பாங்க. டீ ப்ராசஸ், மேங்கோ ஜூஸ் எப்படி போடுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து கேட்பாங்க. அதுவுமே வந்து கரெக்டான ப்ராசஸ் ஆர்டர் வைஸ் இருந்தால் தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் அடுத்து ஆன்சருக்கு, கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஆன்சருக்கு காமிப்பேன், அதில் சொல்கிறேன். அடுத்தது கம்ப்ளீட் த ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராப்ஸ் வித் த ரைட் ஆப்ஷன், கொடுத்துருக்க அந்த ப்ராப்ஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இது பேராகிராஃப் பார்த்துக்கோங்க, என்னென்ன பேராகிராஃப்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் சம்மரி நோட்ஸ் மேக்கிங் கேட்பாங்க பாருங்க. மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ், இது பாருங்க, நீங்கள் சம்மரி கேட்கல. ஒரு சில பேர் வந்து 44 அது வந்து சம்மரி தான் அப்படின்னு டேரெக்டாக ரஃப் காஃபி ஃபேர்காப் எழுதுவீங்க. இங்கே நீங்கள் அது எதுனா தப்பு, அவங்க கேட்டிருக்கிறது மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ். அப்போ நீங்கள் இதுக்கு நோட்ஸ் மட்டும் தான் எழுதணும், சம்மரி கேட்கல. நீங்கள் வந்து ரஃப் காஃபி ஃபேர் காஃபி எழுதுனா அது தப்பு தான், நீங்கள் இதை நோட்ஸ் தான் எழுதணும். பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க சில நேரத்தில் வந்து. ரைட் மேக் சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங், அப்போ நீங்கள் சம்மரி எழுதணும் இல்லை நோட்ஸ் மேக்கிங் எழுதணும். சில நேரத்தில் மேக் சம்மரி அண்ட் நோட்ஸ் மேக்கிங், அப்போ நீங்கள் சம்மரி எழுதணும் நோட்ஸ் மேக்கிங் எழுதணும். ஸோ அதனால 44 ஏனாவே சம்மரி தான் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறாம ரீட் பண்ணுங்கள் குவஷினை, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்தது ஜென்ரல் பேராகிராஃப் ஒன்று கேட்பாங்க. யுவர் ஃபேவரட் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி இன் அபவுட் 150, உங்களுடைய பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி ஃபேவரட் ஆக்டிவிட்டியை பற்றி ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். அடுத்தது லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, அது மியூசிக் கான்செர்ட் அதை பற்றினது. ஸோ அடுத்தது வெரைட்டியாக லெட்டர் டூ, அதுவும் அகெயின் வந்து லெட்டர் ரைட்டிங் தான். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ஸ்கூல் லைப்ரரி அசோசியேஷன். ஸோ அடுத்தது வந்து ஸ்பாட் எரர் பார்த்துக்கோங்க, என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு. ஸோ ஸ்பாட் எரர்லாம் நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ், அது ஒரு பேரா கொடுத்து ஆன்சர் கேட்பாங்க. கடைசியாக பாருங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் டைலாக் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸிங் தேர் லைஃப் இன் ஹாஸ்டல் இன் நாட் லெஸ் தென் 5 எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது அவங்க லைஃப் வந்து ஹாஸ்டலில் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க, அவங்களுடைய லைஃப்பை பற்றி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கீங்க இல்லை காலேஜ் போகிறீங்க, அப்போ நீங்கள் ஹாஸ்டல் போவீங்க, புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடப்பாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட வந்து நம்மளை பற்றி ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். மினிமம் 5 பாயிண்ட்க்கு கீழே இருக்கக்கூடாது. 5 எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது ரெண்டு பேரும் பேசணும், நீங்கள் பேசுறது அவங்க பேசுறது சேர்த்து ஒன்று, அடுத்து மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேர் பேசுறது ரெண்டு, அந்த மாதிரி மொத்தம் 10 லைன்ஸ் இருக்கணும், 5 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த குவஷ்சன் பேப்பர், கவர்மெண்டோடைய அஃபீஷியல் மாடல் குவஷ்சன் பேப்பர். இன்னும் ரெண்டு மாடல் குவஷ்சன் பேப்பர் இருக்குது, நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்க, அந்த தமிழ் கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்னு பேனிக்கில் உட்காந்துராம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. தமிழ் அந்தளவுக்கு கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை, கஷ்டம் தான், ஆனால் ரொம்ப ஃபெயில் ஆகிற அளவுக்குலாம் கேட்கல, பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருவாங்க, லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும் வந்து தடவை. ஸோ அதனால் பேனிக்காக தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டடி வெல், தேங்க்யூ.